அனைவருக்கும் வணக்கம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனவே என்று என்னுடைய குருநாதர் ராகவேந்திர சுவாமிகளினுடைய திருப்பாதங்களை தொட்டு, உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைப்பெருத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே, ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையினுடைய பாசுரங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். ஆங்காங்கே டியு தமிழ் யூடியூப் சேனல் வழியாக நண்பர்கள், உறவினர்கள், மாணவர்கள் அனைவரும் கேட்டு வருவதை நான் உணர்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கெல்லாம் இந்த பாசுரத்தை சொல்வதிலே எனக்கு கொடுப்பினை இருக்கிறது என்பதுதான் உண்மை. உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த ஆண்டாளினுடைய அருட்கடாச்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாசுரம் 20 பாசுரமாகும். உண்மையிலேயே ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்து சொல்லியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இதோ இந்த பாசுரம் எப்படி தொடங்குகிறது? 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே என்று தொடங்குகிறது. இந்த பாசுரத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே, துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, துயிலலாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய், திருவே துயிலலாய் புக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு இந்த பாசுரத்தை சொல்லுகின்றேன். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே, துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, துயிலலாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய், திருவே துயிலலாய் உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். மிக அழகான ஒரு பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்காக தந்திருக்கின்றார். எம்பெருமான் கண்ணன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், 33 தேவர்களுக்கும் தானாகவே முன் சென்று அவர்களினுடைய நடுக்கத்தை போக்கக்கூடிய வல்லமை உடையவன். கப்பம் தவிர்க்கும் களியன், அவன் கலியுக நாயகன். அப்படிப்பட்ட அந்த கண்ணன் அவன் துயில் எழவில்லை. துயில் எழு என்று பெண்களெல்லாம், ஆயர்குலத்திலிருந்து வரக்கூடிய ஆயர்பாடி பெண்கள் அங்கே சென்று அழைக்கின்றார்கள். அந்த மாதவன் கண்ணன் எப்படிப்பட்டவன்? செப்பமுடையாய் என்று சொல்கிறார்கள். செப்பம் என்று சொன்னால் குற்றமில்லாத பொருத்தமாக இருக்கக்கூடிய செப்பம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவே எந்த குற்றங்களும் இல்லாதவன் இந்த கண்ணன் மாதவன், இந்த மணிவண்ணன். ஆகவே செப்பம் உடையாய் என்று சொல்கின்றார். அது மட்டுமா, அவன் நேர்த்தியானவன் மட்டுமல்ல, நேர்மையுடையவன் மட்டுமல்ல, வலிமை வாய்ந்தவன் என்பதற்காக திரளுடையாய் என்று சொல்கிறார்கள். திரள் என்று சொன்னால் வலிமை. அது மட்டுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, பகைவர்களுக்கெல்லாம் காய்ச்சல் உண்டாக்குகின்ற விமலம். அந்த காலத்திலேயே காய்ச்சல் இருக்கின்றது, வெப்பம் என்று அதற்கு பெயர். செற்றாருக்கு என்று சொன்னால் பகைவர்களுக்கு. ஆகவே பகைவர்களுக்கு வெப்பத்தை தரக்கூடியவன், காய்ச்சலை தரக்கூடியவன் யார்? அந்த விமலன். விமலன் என்று சொன்னாலும் அது பெருமாளினுடைய பெயர்தான். துயில் எழா என்று அந்த பெண்களெல்லாம் வந்து அந்த வீட்டிலே நின்று கூறுகிறார்கள். நந்தகோபனுடைய வீட்டிலே, நப்பின்னை இருக்கக்கூடிய வீட்டிலே. ஆனாலும் கூட அந்த கண்ணன் துயில் எழவில்லை. உடனே அவர்களுக்கு வந்த பெண்களுக்கு என்ன எண்ணம் தோன்றுகிறது என்று சொன்னால், ஒரு பெண்ணினுடைய மனது இன்னொரு பெண்ணுக்குத்தான் தெரியும் என்பதற்காக
அங்கே பெண்ணாக இருக்கக்கூடிய நப்பின்னையிடம் சொல்லுகிறார்கள், நப்பின்னையே என்று சொல்லி, செப்பண்ண வெண்முளை செவ்வாய். இந்த நப்பின்னையே நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? செப்பு போன்ற பொற்குடம் போன்ற மார்பை உடைய பெண்ணே நப்பின்னையே, தோற்ற பொலிவை இங்கே சொல்லுகின்றார்கள். உன்னுடைய இதழ் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? செவ்வாய், சிவந்த வாயாக இருக்கின்றது. உன்னுடைய இடை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? சிறு மருங்குள், இடை சின்னதாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் இருந்த பெண்களுக்கு இருந்தது, அது ஒரு மரபு, சாமுத்திரிகா லட்சணம் படி இருக்க வேண்டும் என்பதற்காக. சிறு மருங்குள், எப்படிப்பட்டவள் நீ? நப்பின்னை நங்காய். ஆகவே நங்காய் என்று சொன்னால் பெண்களுக்கெல்லாம் மகுடமாக இருக்கக்கூடியவள், ஆகவே நப்பின்னை நங்காய். நீ யாருக்கு சமமானவள் தெரியுமா? திருவே, திருமகளுக்கு சமமானவள். நப்பின்னை அம்மையே, திருமகளே, நீ துயில் எழாய். நீ இந்த தூக்கத்திலிருந்து நீ எழுந்திருக்க மாட்டாயா? இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன்? எங்களுக்காக எதற்காக இங்கே நாங்கள் அவனை தேடி வந்திருக்கிறோம்? உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை. ஆகவே நோன்புக்கு உரிய கருவிகள் இரண்டு. ஏற்கனவே ஒரு பொருளை கண்ணன் கொடுத்திருக்கிறான், கடந்த பாடல்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். அதன் பெயர் பறை என்ற கருவி. இங்கே இந்த நோன்பிற்கு தரக்கூடிய இரண்டு பொருட்கள் என்ன என்று சொன்னால், நீ என்ன தர வேண்டும் என்று சொன்னால், உக்கம் என்று சொன்னால் விசிறி. இந்த விசிறியினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும்? விசிறி யார் வீசுகிறார்களோ அவர்களுக்கும் அங்கே இருந்து காற்று வரும், பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் காற்று செல்லும். ஆக இறைவனுடைய கருணை என்பது உனக்கும் வேண்டும் எனக்கும் வேண்டும் என்பதாக ஒரு பொருள். இன்றைக்கு நாம் கண்ணாடி என்று சொல்லுகின்றோமே, அன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், தட்டொளி என்கின்றார். உக்கமும் தட்டொளியும், கண்ணாடி எப்படி இருக்க வேண்டும்? தட்டையாக இருக்க வேண்டும், அதிலிருந்து வரக்கூடிய ஒளி. ஆகவே தட்டொளி காரணப்பெயர். தட்டொளியும் தந்து உன் மணாளனை. நீ எங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? உக்கம் தர வேண்டும், தட்டொளி தர வேண்டும், விசிறி தர வேண்டும், கண்ணாடியும் தர வேண்டும். தந்து உன் மணாளனை துயிலல. நீ என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதே உன்னுடைய கணவன் அந்த கண்ணனை நீ எழுப்ப வேண்டும், எங்களோடு நீராட அவனை அனுப்பி வைக்க வேண்டும் என்பாவா என்று நப்பின்னையிடம் வேண்டுகிறார்கள். ஏன் நப்பின்னையிடம் வேண்டினார்கள்? பெண்ணின் மனது பெண்ணுக்கு தெரியும் என்பதற்காக மட்டுமல்ல, பெண் சொன்னால் கேட்டு புரிந்து கொள்வாள் என்பதற்காக. அப்பாவிடம் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அம்மாவிடம் செல்லுகின்றோம். அம்மா தான் பக்குவமாக அப்பா கிட்ட எடுத்து சொல்லுவா, ஏங்க பையன் இப்படி கேட்குறான், இந்த டூருக்கு போனோமா, டூருக்கு போகிறதுக்கு பணம் 5000 கேட்குறான். நேரடியாக கேட்டால் அப்பா தரமாட்டார். ஆகவே அம்மா மூலமாக கேட்டால் உடனே கிடைக்கும். அதை போல தான் கடவுளுக்கும் நேரடியாக செல்வது என்பதை விட அம்மையின் மூலமாக சென்றால் நமக்கு அருட்கடாச்சம் கிடைக்கும். ஆகவே இப்போதே எம்மை நீராட்டாளோர் எம்பாவாய் என்று இந்த திருப்பாசுரத்தை கோதை நாச்சியார் நமக்காக தந்திருக்கின்றார். சிந்திப்போம், மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.